ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்ம சாப்பாடு முறைகள் வந்து சாப்பிடும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து இது வந்து உண்மையாகவே வந்து இது நடக்கும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சி சாப்பிட்றோம். பட் யதார்த்தமான உண்மை என்ன, இதில் என்ன மித்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நல்ல மதியம் வந்து நல்லா சாப்பிட்றீங்க, இப்போ பிரியாணியோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன சாப்பிடுவோம், ஒரு சோடா சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி சோடா சாப்பிட்றது வந்து செரிமான பிரச்சனையை நீக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. செரிமான கோளாறு மறுபடியும் உங்களுக்கு உண்டு பண்ணும். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய HCl வந்து சுரக்கும். பட் நீங்கள் மறுபடியும் சோடாவில் எல்லாம் என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது. மறுபடியும் அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே உங்கள் உணவு குழலுக்குள்ளே போகும்போது ஆக்சுவலாக மேலே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்கு உங்களுடைய குடல் பகுதியில். ஸோ அது ரெண்டுமே மறுபடியும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன், அதாவது நெஞ்சரிச்சல், அசிடிட்டி, இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, உங்களுடைய குளுக்கோஸ் லெவல், அதில் வந்து சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது அந்த சோடாவில். அந்த சோடாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வந்து கெமிக்கல் இருக்கும், கிட்டத்தட்ட 95% வந்து தண்ணி தான் அதில். ஸோ அதனால் மறுபடியும் அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலும் அதிகமாகும், சுகர் வர்றதுக்கு சான்சஸும் வந்து இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த பல்லில் வந்து சொத்தை விழுகிறதுக்கு, இல்லைன்னா பல் கூச்சம் ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து மூன்று வகையான ப்ராப்ளத்தை வந்து நமக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய ஒரு மித்து வந்து என்னன்னா, ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடித்தோம்னா, ஹாட் வாட்டர் குடித்தா கொழுப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து யதார்த்தமான உண்மை கிடையாது. நீங்கள் என்ன தான் குளிர்ந்த, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோல்டு வாட்டர், குளிர்ந்த தண்ணி இல்லைனா ஹாட் வாட்டர் எது குடித்தாலுமே உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சராக, உங்கள் உடம்புல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாடி வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுடுதண்ணி குடிக்கிறதுனாலையோ குளிர்ந்த தண்ணி குடிக்கிறதுனாலையோ இந்த மாதிரி கொழுப்பு குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வந்து பொய்யான ஒரு விஷயம். ஸோ இது வந்து உண்மையான விஷயமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஆனால் மெட்டபாலிசத்தை நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது, அதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது நல்லதுதான், பட் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறதுனால கொழுப்பு குறையுது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மித்து. ஸோ இதில் வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.